1980s காலகட்டத்தில் பாப்ஸ் பில்லியனர்ஸ் லிஸ்ட்டில் இவர் வேர்ல்ட் ரிச்சஸ்ட் மேன் சொல்லிட்டு 7 வருஷமாக வந்திருக்காரு. அப்புறம் 1989ல் இவர் டாப் 7ல் இருந்திருக்காரு. இத்தனை வாட்டி ஒரு ரிச்சஸ்ட் மேன் ஆயிருக்காங்கன்னா இவர் கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸ் மேனாக தான் இருக்கணும், இல்லை பதவியில் உள்ளவராக தான் இருக்கணும். சிம்பிளாக இவர் யாருன்னு சொல்லணும்னா கிங் ஆஃப் கொக்கெயின், த ட்ரக் லோட்னு கூட இவரை சொல்லுவாங்க. இப்போ நம்ம இந்த ஒரு டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த வீடியோக்குள்ளே. வணக்கம் காய்ஸ், நான் தனேஷ்குமார். ஆரம்பிக்கலாமா? பப்ளோ எஸ்கோபரா யாராச்சும் எதுக்கு வந்தாங்கன்னா அவர் இது ஒன்று தான் சொல்லுவார், பிளாட்டா ஓ ப்ளோமோ. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இந்த விக்ரம் படத்தில் கூட இவர் பாட்டாகவே வச்சுருப்பாங்க. இதோட ஆக்சுவல் மீனிங் என்னன்னா பிளாட்டானா சில்வர், அதாவது எதை அவர் கொடுக்குற காசை வாங்கிட்டு போயிடணும் அவரை டிஸ்டர்ப் பண்ணாமல். அதாவது ப்ளோமோனா லீட், அவரை போட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பார். 1980s காலகட்டத்தில் பப்ளோ எஸ்கோபர் அதுக்கப்புறம் அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டு ஒரு ஆர்கனைசேஷன் திறக்கிறாங்க, அது பேர் தான் மேடலின் கார்த்தர். இந்த ஆர்கனைசேஷனோட மெயின் கோல் என்னென்னா கொக்கெயின் விற்கிறது. இவங்க எப்படி கொக்கெயின் வந்து மற்ற ஊருக்கு சப்ளை பண்ணுறது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இது எல்லாமே தான் வந்து இந்த ஆர்கனைசேஷனுக்குள்ளே தான் பேசிப்பாங்க. இவர் தான் அதோட ஃபவுண்டர் கூட சொல்லலாம். ஏர்லி 90s பப்ளோ எஸ்கோபரோட மொத்த ப்ராப்பர்ட்டியை சீஸ் பண்ணிட்டாங்க. அதாவது 142 பிளேன்ஸ், 32 யாட்ச், 800 மேலே அவரோட ஹவுசஸ் எல்லாமே வந்து போலீஸ் சீஸ் பண்ணிட்டாங்க. நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கு, ரீவைண்ட் பண்ணுவோம். December 1, 1949 கொலம்பியில் இருக்கிற ரியோ நெக்ரோன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்து வாழ்கிறாரு. ரொம்ப ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் தான் ஒரு பிறந்து வாழ்ந்தார். பிகாஸ் அங்கே அப்பா வந்து ஒரு ஃபார்மராக இருந்திருக்காரு, அங்கே அம்மா ஒரு ஸ்கூல் டீச்சராக இருந்திருக்காங்க. ஓட்டோனோமான்னு சொல்லிட்டு ஒரு யூனிவர்சிட்டியில் இவர் ஜாயின் பண்ணுறாரு. அந்த யூனிவர்சிட்டியில் ஒரு படிச்சுட்டு இருக்கும்போதே பாதியிலே ஒரு படுப்போட்டு நிப்பாட்டுறாரு. பிகாஸ் அங்கே எக்ஸாம் ஃபீஸ் கட்ட முடியாமல் போகுது. இவர் கிராஜுவேட் ஆகாமல் ஒரு படுப்பை பாதியில் நிப்பாட்டுறாரு. இதுக்கப்புறம் தான் அவரோட திருட்டை கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்தார். ஃபர்ஸ்ட்டாக ஃபேக் லாட்ரி டிக்கெட் விற்க ஆரம்பித்தார். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பணம் சேர்க்க ஆரம்பித்தார். அது மட்டும் இல்லாமல் இவர் அங்கே இருக்கிற கார் பைக் எல்லாமே திருடி விற்கவும் ஆரம்பித்தார். கல்லறையில் இருக்கிற கிரானைட் கற்கள்லாம் எடுத்து வந்து அதை பாலிஷ் பண்ணி விற்கவும் ஆரம்பிச்சிருக்காரு. கொக்கெயின் கொலம்பியாவில் எல்லா டீனேஜர்ஸும் அந்த டைமில் அடிமையாக இருந்திருந்தாங்க இந்த போதைப் பொருளில். இதனால் பப்ளோ எஸ்கோபர் இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக யூஸ் பண்ணிட்டு இவரோட பிஸ்னஸை டெவலப் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதாவது கொக்கெயின் விற்க ஆரம்பித்தார். ஏர்லி 80s கொக்கெயின் பிஸ்னஸை டெவலப் பண்ணுன்னு சொல்லிட்டு இந்த மெடலின் கார்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு மட்டுமே $100 million ட்ரக்லேருந்து ப்ராஃபிட் எடுப்பாங்களா. இவருனால அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய பாதிப்பு வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நிறையா இலீகலாக கொக்கெயின் உள்ளே வர்றதை கண்டுபிடிச்சாங்க அமெரிக்கா ஆத்தரிட்டிஸ். ஸோ எப்படி இதெல்லாம் வருது, இவங்களால கொஞ்சம் கூட தடுக்க முடியல, அதுக்கு தான் பப்ளோ எஸ்கோபர் சில டெக்னிக்லாம் யூஸ் பண்ணார். பப்ளோ எஸ்கோபரோட டெக்னிக் நிறைய மூவியில் ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணாங்க. குறிப்பாக அயன் படத்தில் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்ட் லேடிஸ் எல்லாமே வந்து ட்ரக்ஸை சின்ன பொட்டலத்தில் முழுங்குவாங்க. ஸோ இதே தான் வந்து பப்ளோ எஸ்கோபர் யூஸ் பண்ணார் அதை அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஏரோப்ளைன்ஸ் டயர்ஸில் கூட ட்ரக்ஸ் எல்லாமே அவர் ஃபீல் பண்ணி அனுப்பி விடுவார். இதே மாதிரி நிறைய டெக்னிக் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் எதுவுமே போலீஸ்னால கண்டுபிடிக்க முடியல, ஏன்னா அவர் அவ்வளோ ஒரு ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணிட்டு இருந்தார். 1976 26 வயசான பப்ளோ எஸ்கோபர் 15 வயசு உள்ள மாரியாவை கல்யாணம் பண்ணுறாரு. என்னதான் பப்ளோ எஸ்கோபர் வந்து ஒரு கேங்ஸ்டராக இருந்துட்டாலும் பட் அவர் ஃபேமிலிக்கு தான் மொதல் இம்பார்ட்டன்ட் கொடுப்பாரு. ஸோ எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைமில் வந்து குளிர் சீசன் இருக்கும்போது அவரோட பிள்ளைக்கு வந்து சரியான குளிர் காய்ச்சல் வந்துருச்சு. ஸோ இதனால அவர் க்ளோஸ் செட்லேருந்து $200 million எடுத்து அவர் நெருப்பு வச்சு அந்த வீடியோ வார்ம் பண்ணியிருக்காரு. பப்ளோ எஸ்கோபர் அவர் சம்பாரித்த காசை வரும் அவருக்கு மட்டும் செலவு பண்ணல, அந்த கிராமத்து மக்களுக்கே செலவு பண்ணியிருக்காரு. ஏன் கொலம்பியா மக்கள் எல்லாத்துக்கும் அவர் முடிஞ்ச அளவுக்கும் உதவி பண்ணியிருக்காரு. ஸோ அவங்களுக்கு ஸ்டேடியம் கட்டி கொடுக்கறதா இருக்கட்டும், ஆர்ஃபனேஜ் ஹோமுக்கு ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும், படிக்க வைக்கிறது, இந்த மாதிரி நிறையா வசதியாக அவங்களுக்கு பண்ணினார். ஸோ இதனால தான் அந்த இடத்துல இவருக்கு ராபின் ஹூட்னு கூட கூப்பிடுவாங்க. பப்ளோ எஸ்கோபர் இவ்வளோ பணத்தை சம்பாதிக்கிறாரா, இது எல்லாமே அவர் பேங்க்கில் வச்சுருப்பாரான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. அவரோட பணம் எல்லாமே வந்து வீட்டில் பதுக்கி வைப்பார். அது மட்டும் இல்லாமல் அவர் வாங்கின நிலத்தில் எல்லாமே குழி தோண்டி போச்சு வைப்பார். இதனாலவே நிறையா பணம் வந்து வீணாகிடுது. பப்ளோ எஸ்கோபர் அவர் சம்பாரித்த பணம் கட்டுறதுக்கே
$2,500 ஒரு மாசத்துக்கு யூஸ் பண்ணுவாரு. எதுக்குன்னா ரப்பர் பேண்ட்ஸ்க்காக. என்னடா ஒரு மனுஷன் ஒரு ரப்பர் பேண்ட்காக இவ்வளவு செலவு பண்றாருன்னா அப்ப பாத்துக்கோங்க அவர்கிட்ட எவ்வளவு ஒரு சொத்து வச்சிருக்காரு. எஸ், ஒரு 400 மேல வீடு வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் கணக்கிட முடியாத நிலம் அவர் பேர்ல இருந்திருக்கு. அது மட்டும் கிடையாது, பப்ளோ எஸ்கோபார் 2 சப்மரீன் வாங்கியிருக்காரு. ஏன்னா லேண்ட்ல டிராவல் பண்ணி அவர் எக்ஸ்போர்ட் பண்றது கஷ்டப்பட்டதுனால தண்ணிக்கு அடியிலயும் நம்மளால எக்ஸ்போர்ட் பண்ண முடியும்னு சொல்லியதுக்காக தான் இந்த சப்மரீனை வாங்கியிருக்காரு. பப்ளோ எஸ்கோபார் 1980s காலகட்டத்தில் அவரோட ட்ரீம் ஹவுஸை கட்டியும் முடிக்கிறாரு. அப்படி இந்த வீட்டில் என்னென்ன இருந்துச்சுன்னா ஜீராஃப், ஹிப்போபோத்தமஸ், டைகர், இது எல்லாமே அவர் சவுத் ஆப்ரிக்காலேருந்து வர வச்சாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் அப்படி என்னென்ன லக்ஸரியான திங்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்விம்மிங் பூல், ஹெலிபேட், அது மட்டும் இல்லாமல் அவன் நினச்சி பார்க்க முடியாத அளவு கூட அந்த வீடுக்கு அவர் கட்டி வச்சிருந்தாரு. ஸோ ஒரு பெரிய மாளிகையாகவே இருந்திருக்கு அந்த வீடு. 1980s காலகட்டத்தில் பப்ளோ எஸ்கோபார் பனாமா டு கொலம்பியா ட்ராவல் பண்ணுறதுக்காகவே ஒரு ஹைலேண்ட் வாங்கி போடுறாரு. பிகாஸ் அவர் யூஸ் பண்ண ஹெலிகாப்டர்லாம் பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ பெரிய ஹெலிகாப்டர் கிடையாது. பட் இருந்தாலும் அதனால வந்து லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ண முடியாது, ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ்க்கு தான். இதனால அந்த ஹைலேண்டில் தான் வந்து ஃபியூல் சிஸ்டம் எல்லாம் வச்சுருந்துருக்காரு. ஸோ அவர் பணத்தை கொண்டு போய் வர்றதும் ஸ்மகிள் பண்ணுறதுக்கு எல்லாமே ஈஸியாக வச்சுருக்கிற ஹைலேண்ட் தான் அந்த ஒரு ஹைலேண்ட். ஆரம்பத்திலே சொன்னேன் இல்லையா, பப்ளோ எஸ்கோபார் யாராச்சும் எதிர்த்தாங்கன்னா அவர் போட்டு தள்ளிடுவார்னு. இதே மாதிரி அவர் 1008 பேர் மேலே இவர் போட்டு தள்ளியிருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா போலீஸ் ஆஃபீஸர்ஸ், கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் இந்த மாதிரி எல்லாத்தையும் யார் யார் இவரை வந்து எதுக்குறாங்களோ அவர் எல்லா கதையும் முடிச்சிருக்காரு. பப்ளோ எஸ்கோபார் 1985 ஒரு காங்கிரஸ் கட்சியிலேருந்து பிரசிடெண்டாக எலெக்டடோ செஞ்சாங்க. எப்படிப்பட்ட பவர் இவர் வச்சிருக்காருன்னா இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அமெரிக்கா கவர்மெண்ட் இந்த பப்ளோ எஸ்கோபார் பண்ண கொடுமையெல்லாம் பார்த்துட்டு அவங்களால சும்மா இருக்க முடியல. ஏன்னா அவங்களோட நாட்டில் மக்கள் எல்லாமே வந்து கொக்கைனால பாதிப்பு அடைஞ்சதுனால இதனால அமெரிக்காவுக்கு ரொம்ப கடுப்பு பப்ளோ எஸ்கோபார் மேலே. ஸோ இதனால அவங்க கொலம்பியா கிட்ட என்ன தெரிவிக்கிறாங்கன்னா இந்த மாதிரி பப்ளோ எஸ்கோபாரை எக்ஸ்ட்ராடேஷன் பண்ணிடுங்கன்னு. இதே கொலம்பியா கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஓகே பரவாயில்ல, நாங்களும் உங்களுக்கு வந்து அக்ரி பண்ணுறோம், ஸோ பப்ளோ எஸ்கோபார் எப்படியாச்சும் பிடிச்சி நாங்கள் அமெரிக்கா அனுப்பிடுறோன்னு. இது இருந்துகிட்டே பப்ளோ எஸ்கோபாருக்கு எப்படி தெரிஞ்சிருது, பிகாஸ் அவருக்கு வந்து கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை இந்த மாதிரி அவர் ஜெயிலில் போய் அடையிறதுக்கு. பப்ளோ எஸ்கோபார் என்ன பண்ணுறாருன்னா கொலம்பியா கவர்மெண்ட் கிட்ட ஒரு டீல் போடுறாரு. இந்த நாட்டில் இருக்கிற மொத்த கடனை நான் ஒண்டி அடைக்கிறேன், என்னை தயவு செஞ்சு விட்டுருங்க, இல்லை நானே ஒரு ப்ரீசன் கட்டுறேன், என்னை அங்கே விட்டுருங்கன்னு சொல்கிறாரு. இவர்கிட்ட இருந்த பவரை யூஸ் பண்ணி எப்படியோ கொலம்பியாவை ஒத்துக்க வச்சுட்டாரு. ஏன்னா கொலம்பியா கவர்மெண்ட் வந்து சொல்லிட்டாங்க ஓகே பரவாயில்ல நீ ஒரு ஹவுஸ் அரசுலேருன்னு. ஸோ இதனால இவர் 1991 லா கேத்தட்ரல்னு ஒரு ப்ரீசனை கட்டுறாரு அவர் வீட்டுக்கிட்டேயே. அவர் சொந்தமாக கட்டின ப்ரீசன் வந்து ஒரு லக்ஸரி ப்ரீசன் கூட சொல்லலாம் அப்படியாங்க. அதுக்குள்ளே என்னென்ன இருந்துச்சுன்னா கெஷினோ, ஸ்விம்மிங் பூல், பார், நைட் கிளப், இந்த மாதிரி அது ஒரு மினி பார்ட்டியாகவே வச்சுருக்காரு. அவர் வீக்கெண்ட்ஸ் ஆச்சுன்னா அவர் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்து அங்கே ஒரு ஜல்சா பண்ணுற ஒரு இடமாகவே வச்சுருந்தாரு. இதே மாதிரி ஒரு வருஷமாக அவர் இந்த வீட்லேயே ஹவுஸ் அரசாக இருந்துக்கிட்டு நிறையா ட்ரக் டீலிங்கில் இருந்திருக்காரு. ஸோ இது வந்து எப்படியோ போலீஸுக்கு தெரிஞ்சிருச்சு. போலீஸ் வந்து இதை பண்ணக்கூடாதுன்னு அவங்க வந்து எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. பட் பப்ளோ எஸ்கோபார் நான் அதான் பெரிய இதுன்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் கூட அதை கேட்டுக்கல, அவர் மறுபடியும் இந்த டீலிங்கில் இறங்கியிருக்காரு. December 2, 1993 இதுதான் பப்ளோ எஸ்கோபாரோட கடைசி நாள்னு கூட சொல்லலாம். பிகாஸ் இது டைமில் தான் வந்து போலீஸ் அவரை சுட்டு கொண்டுட்டாங்க. பட் இதுக்கு பின்னாடி நிறைய கான்ஸ்பிரசி தியோரி இருக்குது. பப்ளோ எஸ்கோபார் வந்து சுட்டு சாவலன்னு அவரோட மகனே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பப்ளோ எஸ்கோபார் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த ப்ரீசன்லேயே தப்பிச்சு அவர் வேற ஒரு இடத்துக்கு போயிட்டாரு. ஸோ போலீஸ் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாங்க. அதாவது எப்படின்னா பப்ளோ எஸ்கோபார் வந்து அவரோட மகன் ஜான் பப்ளோ கிட்ட வந்து ஃபோனில் ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருந்திருக்காரு. ஸோ அவர் ஃபோன் ரொம்ப நேரம் பேசினால போலீஸ் வந்து ட்ராக் பண்ணிட்டாங்க அவர் எங்கே இருந்தாருன்னு. இதனால போலீஸ் லொக்கேட் பண்ணிட்டு அவரை போய் அங்கே சுட்டு கொண்டுட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபோரன்சிக் ரிப்போர்ட்டில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவர் அவங்க சொல்கிற மின்னிக்கே இவர் செத்துட்டாருன்னு. ஸோ பப்ளோ எஸ்கோபார் வந்து சூசைட் பண்ணிட்டாருன்னு. பட் போலீஸ் என்ன சொன்னாங்க நாங்கள் தான் சுட்டு கொண்டோன்னு. இதுலேயே நிறையா வந்து மர்மமான விஷயம் நடந்திருக்கு. பட் உண்மை என்னன்னா பப்ளோ எஸ்கோபாரோட மகன் சொல்கிறது வந்து இவர் வந்து சூசைட் பண்ணி தான் இறந்துருக்கணும். ஏன்னா அவர் கடைசி நாள் அவருக்கே தெரிஞ்சனால தான் அந்த கால் வந்து ரொம்ப நேரம் இருந்திருக்காரு. ஸோ அவர் ஏதோ ஒரு முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் தான் அவர் இப்படி செஞ்சுருக்கலாம் இப்படின்னு அவரோட சொந்த மகனே சொல்கிறாரு. ஸோ ஃபைனல் இந்த வீடியோ எனக்கு வந்துச்சு. யார் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே இந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம். சைனிங் ஆஃப், டனேஷ்குமார்.